தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தை கண்டித்தும் அது குறித்து விவாதிக்கவும் அனுமதிக்க வேண்டும் என்று நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நேற்றைய தினம் கொடுத்தேன். அதன் மீது இன்று நடைபெற்ற விவாதத்திலும் பேசினேன். அதிலே முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த பதிலில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் சில கேள்விகளை அதில் முன்வைத்தோம். என்னவென்று சொன்னால், துப்பாக்கி சூட்டை நடத்திட அனுமதி கொடுத்தது யார்? இன்று எஃப்ஐஆரில் துணை வட்டாட்சியாளர்கள் அனுமதி கொடுத்திருப்பதாக வந்திருக்கிறது. இது எத்தகைய மரபு என்ற கேள்வியை முன்வைத்து, சீருடை அணியாத காவலர்கள் காக்கை குருவிகளைப் போல மக்களை சுட்டுக் கொண்டது எப்படி? இதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இதற்கெல்லாம் பதில் தேவை என்பதை இன்றைய தினம் அந்த விவாதத்தில் நான் எடுத்து வைத்திருக்கின்றேன். எந்த விதத்திலும் துப்பாக்கி சுட்டை யாரும் நியாயப்படுத்த முடியாது. அங்கு நடைபெற்றது அப்பட்டமான ஒரு படுகொலை என்பதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இந்த கருத்தை நாங்கள் ஆணித்தரமாக இங்கே நான் வலியுறுத்தி நாளை தூத்துக்குடிக்கு நேரடியாக நாங்கள் செல்லவிருக்கின்றோம். நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இப்போது கூட நாங்கள் வந்து அங்கே ஃப்ளைட்டுக்கு முன்பதிவு செஞ்சிருந்தோம். 1:25 ஃப்ளைட். ஆனால் முதலமைச்சர் பதிலுரை நடந்ததுனால நாங்கள் அதில் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மதியம் போகிற நிகழ்ச்சியை நாளைக்கு நாங்கள் ஒத்தி வச்சிருக்கிறோம். நாளை நேரில் சென்று நானும் கருணாஸ் அவர்களும் தனியரசு அவர்களும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். அவருடைய குறைகளையும் கேட்டறியப் போகின்றோம். அவருடைய குறைகளை கேட்டாதை நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நாங்கள் விவாதிப்போம், எடுத்துரைப்போம், எதிரொலிப்போம். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ. சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.